Praise the Lord. பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டுமாக உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த ஆராதிப்போம், நம் ஆராதிப்போம் இந்த நிகழ்ச்சியிலே உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர் நல்லவரும் நமக்கு நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். அவர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவர். அவருடைய கிரியைகள் ஆராய்ந்து முடியாதது. இந்த வேளையிலும் நாம் ஒருமித்து பாடி நாம் ஆராதிப்போம். நாம் சேர்ந்து அவருடைய நாமத்தை உயர்த்துவமாக. கர்த்தர் நம்மில் பெரிய காரியங்களை செய்வாராக. முதலாவதாக துதிப்போம், ஹல்லேலூயா பாடி, மகிழ்வோம், மகிமனை போற்றி இந்த பாடலை நாம் சேர்ந்து நாம் பாடி ஆராதிப்போம். இந்த ஆராதனையின் பிரசன்னம் உங்கள் வீடுகளை நிரப்பட்டும். ஒன்று சேர்ந்து விடுதலையோடு ஆராதிங்கள். நிச்சயம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. முதலாவதாக துதிப்போம், ஹல்லேலூயா பாடி, மகிழ்வோம், மகிமனை போற்றி என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடலாம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஹல்லேலூயா ஜீசஸ். அடைக்கலமானவர் சொல்லுமே.
சந்தோஷத்தோட ஆராதிக்கலாம். மகிமை தேவ மகிமை நெச்சும் இன்றும் என்றும் மாறாத தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. குப்பிடும் வேளைகளிலே என்னை தப்பியமாய் வந்தார். குப்பிடும் வேளைகளிலே என்னை தப்பியமாய் வந்தார். நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அவர் அடக்கலமானவர். ஹல்லேலூயா. ஒன்று சேர்ந்து எங்களோட சேர்ந்து இந்த வேளையில பாடி ஆராதிங்க. அந்த ஆராதன பிரசனம் உங்கள் வீடுகளில் நிரப்பட்டும். பாதம் கல்லில் பாதம் கல்லு என்று நீடராமல் பாதம் கல்லு என்று நீடராம் என் கூடாரத்தை அணுகாமல் விசுவாசத்தோடு இந்த பகல் வேளையில் ஹல்லேலூயா அணுகாமல் நல்ல சந்தோஷத்தோடு தேவனுக்கு மகிமை செலுத்தவுமாக. அவர் ஒருவரை ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் எண்ணி முடிய அதிசயங்களும் அவர் செய்கிறவர். குப்பிடும் வேளைகளிலே குப்பிடும் வேளைகளிலே என்னை தப்புவிக்க பத்திரமாய் ஹல்லேலூயா. குப்பிடும் வேளைகளிலே என்னை தப்புவிக்க பத்திரமாய் வந்தார். கத்திரமேலே அதிகாரத்தை கட்ட கொடுத்திருக்கிறார். விசுவாசத்தோடு பயமில்லாதபடிக்கு ஓ நோ ஜீசஸ் சிங்கத்தின் வாயை கட்டினவர். சேர்ந்து சொல்லுமே மாகிமை உமக்கு மகிமை செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேளையில் ஒரே மனதோடுமை ஆராதிக்கிறோம் உமக்கு மகிமை. நாங்கள் ஒரே மனதோடு செலுத்துமை உயர்த்துகிறோம் அப்பா. பாதம் கல்லு என்னிடராமல் பாதம் கல்லு என்று மீடராமல் பாதம் கல்லு என்று மீடராமல் காரங்கள் ஒருபோது பாதை அடைக்கலமாய் கொண்டிருக்கிற இந்த தேவன் வீட்டிலே பாதைகள் வராதபடி பாதுகாப்பார். பயப்படாதே. இந்த கர்த்தர் பட்சத்தில் இருக்கிறார். சேர்ந்து விசுவாசத்தோடு அவருக்கு மகிமை செலுத்தி இப்போ ஹல்லேலூயா பாடி மாங்கிவோம் மாங்கிவானை போற்றி. இப்போ ஹல்லேலூயா பாடி மாங்கிவோம் மாங்கிவானை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கு ஹல்லேலூயா. மகிமை தேவ மகிமை சொல்லுமேத்தையும் ஆயத்தையும் தன் வல்ல பராக்கிரமத்தாலே ஆண்டவரே சிருஷ்டித்தீரே தன் வல்ல கரத்தினாலே. ஆயத்தையும் ஆயத்தையும் தன் வல்ல பரா
சொல்லுங்கள், கைகளை உயர்த்தி சொல்லுமே, ஆண்டவரே சீர்திருத்தீரே அல்ல. விசுவாசத்தோடு சொல்லுவோமே, ஆகாதது ஒன்றும் இல்ல. இந்த அடைக்கலமான கட்டரை தாவரமாக கொண்ட உங்களுக்கு விசுவாசத்தோடு சொல்ல முடியுமா, இந்த வேளையில் அவரால் கூடாதது ஒன்றுமே இல்ல. சர்வ வல்லவரே கனமாய்மைக்கு பார்க்கிறதே, ஆகாதது என்று ஏன் இல்லை மான், ஆகாதது ஹல்லேலூயா. அகிலத்தையும் ஆகாயத்தின் அகிலத்தையும் ஆகாயத்தையும் அக்கிரமத்தினாலே உருவாக்கின அவருடைய வார்த்தைகள் குறுகி போவதில்லை. இன்றைக்கும் அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளதாம். இந்த ஆராதனையிலே கிரிய செய்கிறது. அகிலத்தையும் ஆகாயத்தையும் நல்ல தராக்கிரமத்தாலே கைகளை உயர்த்தி, ஆகாததே ஆகாததே என் தேவனால் கூடாதது ஒன்றுமையில். விசுவாசத்தோடு இந்த வேளையில பாடி ஆராதிப்பீர்களாக. கர்த்தரால் கூடாத பாடி ஒன்றுமே இல்லை. செத்து போய் கிடக்கிற மறித்து கிடக்கிற உன் வாழ்க்கையை உருவாக்க முடியும். அருமைக்கு கரங்களை தட்டி நல்ல கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாம். நல்ல கரங்களை தட்டி அவரால் கூடாத கரு ஒன்றுமே இல்லை. உன்னத மாணவரின் மரபில் இருக்கிறவன் சர்வவல்ல தங்குவார். நான் கர்த்தர் உனக்கு நீர் என் கோட்டை, என் அடைக்கலம், என் தேவன் நான் நம்பி இருக்கிறவன் என்று சொல்லுவேன். ஹாலேலூயா. கைகளை வைத்து சொல்லுமே, ஹாலேலூயா. வேதம் சொல்லுகிறது, அனாதி தேவனே உன் அடைக்கலம், அப்படி நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் என்று சொல்லி இந்த அடைக்கலமான இந்த தேவனை, இந்த உன்னதமான தேவனை தாபரகமாய் கொண்டாயானால் வாதைவன் கூடாரத்தை அணுகாது. ஒருவேளை இந்த ஆராதனையில ஒரு பெரிய தோல்வியோடு கூட, ஒரு பெரிதான எதிர்பார்ப்போடு கூட கர்த்தர் சமூகத்தில் நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். இந்த நாளில் சொல்லுகிறேன், இந்த அடைக்கலமான கர்த்தருக்குள்ளே நீங்கள் இருந்து அவரை விடுதலை ஆராதிப்பீர்கள் என்றால் நிச்சயம் அவர் ஜெயத்தை கட்டளையிடுவார். ஒருபோது உங்களை வெட்கப்படுத்த விட மாட்டார். தோல்விகளை ஜெயமாய் மாற்ற அவர் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். இன்னொரு பாடலில் கூட சேர்ந்து நாம் பாடி கர்த்தரை ஆராதிப்போம். நாம் சேர்ந்து பாடி கர்த்தரை நாம் ஆராதிப்போம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவள் சர்வ வல்லவர் நிழலில் தங்குவான் என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா. இது பரமசிலாக்கியமே என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடி நாம் ஆராதிக்க போகிறோம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் ஹல்லேலூயா. இந்த பாடலை நாம் ஒருமித்து நாம் பாடலாம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஹல்லேலூயா. க்ளோரி டு ஜீசஸ், க்ளோரி டு ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, க்ளோரி டு ஜீசஸ், ஹல்லேலூயா. அவர் சட்டையின் கீழ் அவர் சட்டையின்
இந்த ஆராதனையில் அவருடைய சட்டின் கீழாக இருந்து அவரை ஆடி ஆராதிக்கிற பொழுது தம்முடைய மகிமின் பிரசன்னத்தால் நிரப்புவாராக. இரவின் பயங்கரத்திற்கும் விசுவாசத்தோடு சொல்வோமே, இருளி நடமா உள்ளை நான் பயப்படவே நடத்தி செல்வாராக. சிங்கத்தின் மேலும் நடந்து நீடித்தார் அவர் நாமத்தை நீ நம்பினதான் விடுவித்து காத்தீர்வார். அவர் நாமத்தை நீ நம்பினதான் விடுவித்து காத்தீர். அவற்றிலும் அவரை நான் இந்த கற்பனை சதிகள் மந்தமாகவே இல்லை. இந்த வேளையில் இந்த ஆராதனையில் அவரை நோக்கி துப்பிடிவுகள் என்றால் ரட்சித்து உருவாக்க வல்லவர் மறுபடியும் சொல்லுவே, ஆபத்திலும் அவரை ரட்சிப்பாரே என் ஆத்துமனே அவர் சேர்ந்து கைகளை தட்டிப்பாடு ஹல்லேலூயா. சிறகாலம் மூடி நடத்துகிறவர் அந்த சட்டையில் கீழே வந்த உங்களுக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாவதாக. அவர் கலப்புகவே சிறப்புகளால் அவர் செய்கே கலப்புகவே சிறப்புகளால் தேவன் அடைக்கலமே தேவன் அடைக்கலமே இந்த நேரத்தில் ஆராதனை பிரசன்னம் ஒவ்வொருவரை நிரப்புவதால் அடக்கலமாய் இருக்கிற அந்த தேவனுடைய கரம் ஒவ்வொரு குடும்பத்திலும் இன்னைக்கு அசைபாடுவதாக. அவர் கலப்புகவே சிறப்புகளால் ஆபத்திலும் அவரை நான் சேர்ந்து கைகளை தட்டி அவர் மாணவருடைய மரபில் இருக்கிறார் அதோட நெழில் தங்குவார். ஹல்லேலூயா. அவர் கலம்புகவே சிறப்புகளால் இரவின் பயங்கரத்துக்கும் நடமாய்
பயப்படாம சேர்ந்து கைகளை தட்டி அவர் ஓ ஜீசஸ் இந்த வேளையில் ஆனாலின் பிரசன்னம் ஒவ்வொருவரும் நிரப்புவதாக. அடைக்கலமாய் இருக்கிற அந்த தேவன் ஒவ்வொரு வீடுகளிலும் எழுந்தருள்வாராக. சிறகுகளால் அவர் கலம்புகவே சிறகுகளால் நல்ல கைகளை தட்டி நல்ல கைகளை தட்டி கத்தரி மகிமைப்படுத்தலாமா? ஓ அடைக்கலமானவரே, ஆதரவானவரே, போதாது போதாது போதாது. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு ஊழியத்தின் பாதையிலும் ஒவ்வொரு பலவீனத்திலும் கர்த்தர் அடைக்கலமாய் இருந்தாரு, அடைக்கலமாய் தப்புவித்தாரு. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கைகளை உயர்த்தின வண்ணமாக நாம் இந்த வேளையிலும் இன்னும் நாம் தேவனை நாம் மகிமைப்படுத்தலாம். ஓ அவர் அடைக்கலமானவர், தம்மண்டை வருகிற ஒருவனின் புறமே தள்ளாத கர்த்தர். இந்த ஆராதனையில ஒருவேளை சோர்ந்து போய் நீங்கள் இருக்கிறீர்களா? ஓ இந்த கர்த்தர் சோர்ந்து போகனுக்கு பலன் கொடுக்கிற தெய்வன். இன்னைக்கு உங்களை பலப்படுத்த சித்தம் கொண்டிருக்கிறார். நீங்கள் சத்துருவின் கைகள் அல்ல, கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறீர்கள். அடைக்கலமான அந்த தெய்வனுடைய கரத்தில் இருக்கிறீர்கள். ஆகையால் நீங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. தம்முடைய நாமத்து நிமித்தம் உங்களை அவர் நீதியின் பாதையில் நடத்துவார். ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார். இந்த வெளியில கைகளை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமே, அடைக்கலமே அடைக்கலமே. நல்ல உள்ளத்தின் ஆழத்தில் அவரை மாத்திரமே ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அடைக்கலமே, அவர் ஒருமுறை அடைக்கலமானவர். அப்படியே நேசரே உள்ளத்தின் ஆழத்திற்கு சொல்லுபவா கைகளை உயர்த்தின வண்ணமாக இந்த ஆறுதன் பிரசங்கம் ஒவ்வொரு ஒரு மனிதருக்கு சொல்லட்டும். எங்களோடு கூட கைகளை உயர்த்தி அடைக்கலமே அதிசயமானவரே. ஓ ஆராதனை, அப்படியே கைகளை உயர்த்தினவன் மக சொல்லுமே நிகழ்ச்சியிலே ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவாராக. இந்த ஆராதனையில் அடைக்கலமாய் இருக்கிற அந்த தேவன் உங்கள் வீட்டில் எழுந்தருளுவாராக. வாதைகளை விளக்கி ரட்சிப்பை கட்டளிடுவாராக. யுத்தங்களை ஓய பண்ணுவாராக. தேவாதி தேவனே, ராஜாதி ராஜாவே, உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்தங்கள் பரலோக தேவனே, இந்த நேரத்திலும் நன்றியோடுமை துதிக்கிறோம். இந்த ஆராதிப்பு நிகழ்ச்சியிலே பிள்ளோடு சேர்ந்து ஆராதிக்க எங்களுக்கு கொடுத்த நல்ல தயவிற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆராதனை பிரசன்னம்
ஒவ்வொரு வீட்டிலும் எழுந்ததற்காய் நன்றி அப்பா. அடைக்கலமாய் கர்த்தர் எழுந்தருளுவீராக. இந்த நாள் முழுவதும் பிள்ளைகளை பலப்படுத்தும், எல்லாவற்றிலும் பிள்ளைகளை பாதுகாத்தருளும். ஆண்டவர், எந்த கிரியைகளும் மேற்கொள்ளாதபடிக்கு, எந்த சத்துருவம் பிள்ளைகளை தொடாதபடிக்கு, இரத்த கொட்டைகளை மறைத்துக் கொள்ளும். உங்க சித்தத்தை செய்ய பிள்ளைகளை பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமே 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 ஆமே. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. Hallelujah.